ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லிலாம் எப்படி நீண்ட நாட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதுக்கான டிப்ஸ் நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நான் வாங்கி 4-5 நாளுக்கு மேலேயே இருக்கும். இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த தழையும் வந்து காயாமல் அழுகாமல் இன்னமும் அப்படியே இருக்குது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு கொத்தமல்லி நீங்கள் வாங்கினதும் அந்த வேறு பகுதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய விட்டு அதில் வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு ஃப்ரீயாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 தடவை நீங்கள் வந்து வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து க்ளீனாக போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லை பெரிய கண்டெய்னர் எதனா வச்சிருந்தாலும் அதில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடுறதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். டப்பா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ரீசருக்கு கீழே பால் பேக்கெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பாக்ஸை வச்சுருங்க. உங்ககிட்ட ஸ்வீட் பாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கவரில் கூட இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். கவரில் வைக்கிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த கொத்தமல்லியை வந்து நல்லா இப்படி சுற்றி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கவரில் சுருட்டி விட்டு நீங்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா 2-3 நாளைக்கு மேலேயே வந்து அழுகி போகாமல் இருக்கும். கொத்தமல்லி சீசன் டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்னி வந்து கொத்தமல்லி வந்து சட்னி இல்லை, நீங்கள் வெங்காய தக்காளி சட்னி வதக்கும் போது இந்த கொத்தமல்லி சேர்த்து வதக்கினீங்கன்னா டேஸ்டாக இருக்கும். ரசத்துக்கு அரைக்கும் போது இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், இன்னமும் ரசம் வாசனையாக இருக்கும். இந்த டிப் வந்து கொத்தமல்லிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இந்த எல்லா ஐட்டத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். பாக்ஸில் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற அந்த பால் வைக்கிற இடத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நீண்ட நாட்கள் வந்து அழுகி போகாமல் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பாய்.